இன்று டேன் தொலைக்காட்சி நேயர்களுடன் என் போர்க்கால கவிதைகள் பற்றி உரையாடலாம் என்று கருதுகிறேன். 1983 மூண்டு மெல்ல மெல்ல 90களில் போர், விடுதலை போர் உக்கிரமடைந்தது. அந்த காலத்திலே குண்டுவீச்சினாலும் ஷெல் தாக்குதலினாலும் மக்கள் பேரழிவை சந்தித்தனர். இந்த அழிவு பற்றி அந்த காலத்திலே கவியரங்குகளிலும் பத்திரிகைகளிலும் எங்களுடைய கவிதை வெளிவந்து கொண்டிருந்தன. அப்படி ஒரு கவியரங்கில் நான் இந்த அழிவை பாடியது தான் பெரும் ஆளோ என்ற ஒரு கவிதை. பெருமாளே என்று அருணகிரிநாதர் திருப்புகழ் முடியும். இது அப்பொழுது ஆட்சியில் இருந்த ஆட்சி தலைவரை பார்த்து நீர் பெரும் ஆளோ என்று நல்லூரிலே ஒரு கவியரங்கிலே பாடினேன். அதுவும் திருப்புகழ் சந்தத்திலே. காணி நெற்பயிர்கள் சுரீர் சுரீர் என, வீடு பற்று நெருப்பு குபீர் குபீர் என, காவல் மிக்க அரண்கள் திடீர் திடீர் என, எரிகாலம் காடு புக்கு ஜனங்கள் உளார் உளார், பசியோடு மக்கள் கலங்குகிறார் உளார், பலியாகி உக்கி வதங்கி இதோ இதோ உயிர் விடுகின்றார். இந்த மக்களுக்கு நிகழ்ந்த பேரழிவை உயிரழிவை எல்லாம் இந்த திருப்புகழ் சந்தத்திலே சொல்லியிருக்கிறேன். நாம் ஒரு நிச்சயமற்ற தன்மை, அடுத்த கணம் நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்ற நிச்சயமற்ற ஒரு தன்மை இருந்தது. நம்முடைய வீடு இருக்குமா என்பது என்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்போது காலையிலே எழுந்த பிறகு இந்த சுற்றாடலிலே அயலூர்களிலே என்ன நடந்திருக்கும் என்று யோசிக்கிற ஒரு குடிமகன், எந்த வீடு தரைமட்டமானதோ, எந்த பாலம் தகர்ந்து விழுந்ததோ, எந்த வீதியில் கண்ணி வெடித்ததோ, எந்த ஊரின் எரியுண்டு போகுதோ, எந்த சூட்டு களத்தில் உழவர்தம் எலும்பு கூடுகள் குவிந்து கிடக்குமோ, எந்த நூலகம் தீயில் முழுகுதோ, எந்த மாணவன் இறந்து கிடப்பனோ, எந்த பெண் கண்பெண் ஆகிய செய்தியோ, எந்த பிள்ளை அனாதையாகின்றதோ, எந்த தாயின் புலம்பலும் விம்மலும் இரவினூடு வந்து இதயம் பிளக்குமோ, எந்த பெண்ணின் கற்பை பறித்தவன் எந்த காமுகன் எங்கு முறையிட, சொந்த மண்ணிலும் இத்தனை சோகமா சூரனார் அரசு இங்கு நடக்குதோ என்ற இந்த கவிதை வடக்கிருத்தல் என்ற தலைப்பிலே. வடக்கிருத்தல் என்றதிலே ஒரு சிலேடை இருக்கு. வடக்கிலே இருத்தல், வடக்கிருத்தல் என்றது எங்களுடைய பண்டைய தமிழர் வாழ்விலே எல்லாம் வாழ்க்கையிலே வாழ்வதிலே அர்த்தமில்லை என்று ஒரு கொள்கைக்காக என்று வெறுத்து போய் ஒரு கொள்கைக்காக வடக்கு நோக்கி இருந்து உயிரை விடுதல் வடக்கிருத்தல் என வரும். எனவே வடக்கிருத்தல் என்ற இரு பொருளிலும், வடக்கிலே நாங்கள் வாழுதல், உயிரை பிடித்து கொண்டு வாழுதல் என்பது ஒன்று, நாம் ஒரு நோன்பு நோக்குகிறோம் நம்முடைய ஈடேற்றத்துக்காக விடுதலைக்காக என்பது இன்னொன்று. இந்த ரெண்டு கருத்தும் அமைய வடக்கிருத்தல் என்ற இந்த கவிதை 1986 செம்பியன் செல்வன் ஆசிரியராக இருந்து வெளியிட்டு வந்த அமிர்த கங்கையிலே வெளியாகியது. அடுத்தது இதே கொடுமையை வேறொரு விதமாக சொன்ன இன்னொரு கவிதை, ஏன் என்ற கவிதை. இது தாயகத்திலே 1986 அதே ஆண்டிலே தான் வெளியாகியது. இந்த கொடுமை, இது கொஞ்சம் கவிதாபூர்வமாக சொல்லுகிற கவிதை, இது பலருக்கு பிடித்து கொண்டது. எழுத்தாளர் கோகிலா மகேந்திரன் இதை தன்னுடைய நாடகங்களில் சேர்த்திருக்கிறார். நிழல் சொரியும் மரமெல்லாம் நெருப்பள்ளி சொரியும், நினைந்து செய்யும் கொடுமைகளால் நெஞ்சமெல்லாம் எரியும், புயலடித்த ஊராகி எம்வாழ்வு குலையும், புலம்புதலும் விம்முதலும் மொழியாகி உலவும், கடல் குருதியாய் குமுறும் காற்றோலமிடும் நம் கனவுகளும் நனவுகளும் இழவுகளாய் முடியும், உடல் சிதறும் வேளையிலே உற்றாரார் உறவார் உடமைகளேன் வீடுகளேன் ஊர் தேசம் ஏன் ஏன், பிஞ்சுகளும் பூக்களும் காய்களும் உதிரும் வண்ணம் பேய்க்காற்று போட்டுழுப்பும் மரத்தை இரவிரவாய் குஞ்சுகுறு மான்களெல்லாம் இடமின்றி பறக்கும் கும்மிருட்டு மழை குளிரில் கொடுகும் உடல் நடுங்கும். இங்கே பிஞ்சுகள் பூக்கள் அல்லற்பட்டு ஆற்றாது ஓடுகின்ற குருவிகள் குருவி குஞ்சுகள் எல்லாம் மக்களையும் பிள்ளைகளையும் குறிக்கும். எனவே மிகவும் ஒரு பூடகமாக இந்த அழிவை இந்த ஏன் என்ற கவிதை சொல்லியிருக்கிறது. இனி வடக்கிலே நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி,
இந்திய அமைதிப்படையினுடைய வருகை. இந்திய அமைதிப்படை இங்கே தண்டுதங்கி இருந்த வேளையில் நாங்கள் விழாக்களும் நடந்து கொண்டிருந்தன. காரைநகரிலே கம்பன் விழா ஒன்று நடந்தது. அப்போ அதில் ஒரு கவியரங்கு, நான் படித்த கவிதை என்னென்றால், அமைதிப்படையோடும் வந்தீரோ தம்பி, அழிவை துயரத்தை தந்தீரோ தம்பி என்றது. அது என்னென்றால், எங்களுடைய நாட்டார் பாடலில் தாலாட்டு பாடுகிறது, மருத்து வச்சு பாடுகிற பாடல், இஞ்சி புதியோடும் வந்தீரோ தம்பி, இஞ்சி மலைநாடும் கண்டீரோ தம்பி என்று பாடுறது. நான் சொன்னேன், அமைதிப்படையோ படையோடும் வந்தீரோ தம்பி, அழிவை துயரத்தை தந்தீரோ தம்பி, வானிற்படை படையோடும் வந்தீரோ தம்பி, வன்னி முல்லையும் கண்டீரோ தம்பி, உப்பு பொதியோடு வந்தீரோ தம்பி, உயிலங்குளத்தையும் தந்தீரோ தம்பி, மருந்து பொதியோடு வந்தீரோ தம்பி, மருத்துவர் மூவரை கொன்றீரோ தம்பி என்ற உண்மையாக நடந்த சம்பவத்தை அதற்குள்ளே வைத்து பாடியிருக்கிறேன். இந்த அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது கவியரங்கம் இலக்கிய விழா நடக்குதுன்னு சொல்லி கீழே, இது மேல் மாடியில் இந்த கவியரங்கம் நடக்கிறது, கீழே அந்த மண்டபத்தை சுற்றி அமைதிப்படை தான் காவல் நிற்கு. நல்ல வேளை அவர்கள் தமிழ் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை போலும், அல்லது அந்த கவிதை அவர்களுக்கு புரிந்திராது. அமைதிப்படையோடும் வந்தீரோ தம்பி, அழிவை துயரத்தை தந்தீரோ தம்பி என்று பாடியிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி, இந்த போர்க்காலத்திலே 1995 அக்டோபர் 30 நடந்த இடப்பெயர்ச்சி, பலிகாமம் இடப்பெயர்ச்சி என்ற புகழ்பெற்ற இடப்பெயர்ச்சி. அதிலே நாங்கள் முன் எப்பொழுதும் கண்டிராத ஒரு பாரிய இடப்பெயர்வு. அந்த இடப்பெயர்வை பாடியிருக்கிறேன். வீதி வழி வந்த விருட்சங்கள் என்று சொல்லி, மக்கள் வெள்ளமாக பிறந்து வந்தார்கள். புலிகளுடைய அறிவிப்பு வந்தது மாலை 5:30 போல், உடனே வெளிக்கிடுங்கன்னு சொல்லி. இப்போ மக்கள் வெளிக்கிட்டு இந்த செம்மணியில் இருக்கிற அந்த பொட்டல் நெக்கன்று சொல்லுவோமே, குறுகிய அந்த பாதை ஊடாக மக்கள் அள்ளுண்டு போனார்கள். வலிகாமம் மக்கள் முழு பேரும் அதால் போகிறதா இருந்தால் எப்படி இருக்கும், நினைச்சு பார்க்க இயலாது. அவர்கள் போய் சேர 2-3 நாளாயிற்று. ஆனால் அதை பாடியிருக்கிறேன் இந்த கவிதையிலே. அது பதிவு செய்யப்பட்டதுகிட்டு எனக்கு மிக்க மன நிறைவு இருக்குது. எப்படி போகிறார்கள், அடையாள அட்டை முதல் ஆவணங்கள், காசு நகை, உடை, சாவி எல்லாம் ஒருவை திணித்தவரும், தோளில் பசியால் துவண்டு கிடந்த இளம் வாழை குருத்தை சுமந்து நடந்தவளும், மூப்பால் தளர்ந்து முடங்கி கிடந்த தாய் தேப்பனை காவி நடந்த திருமகனும், எழுபோடக்கூட இயலாதவாறு இவர்கள் அள்ளுண்டு வந்தார் அகலத் தெரு நிறைத்தார். சோழகத்தில் அம்பிட்ட பஞ்சு சுழல்வது போல் வாழிடத்தை விட்டு வழிமாறி வந்தார்கள். வேறாள பாய்ந்த விருட்சங்கள் வீதி வழி ஏராளமாக இடம்பெயர்ந்து வந்தனகான். எப்படி போகிறார்கள், நின்றார், இருந்தார், தவழ்ந்தார், நடந்தார்கள். ஒன்றா இரண்டா 1000 துன்பம், மரத்தடிகள், கோயில், மடம், பாடசாலையெல்லாம் நிறைத்து நெருக்கி நீக்க மற நின்றார்கள். காருருண்டன, வானுருண்டன, கட்டை வண்டிகள் தாமுருண்டன, பாரடங்கிலும் ஓடும் வாகனம் பயணமாயின பாதை நீளமும், நாய் குரைத்தன, ஆடுகத்தின, நள்ளிருட்டினில் கொள்ளியோடு போம், பேய்களொத்தன வாகனத் தொடர் பிடரில் மோதுவ இடறியோடுவ. நாங்கள் செம்மணியால் கடந்து கொண்டிருக்கேக்கு தூரத்தில் கண்டி வீதியிலேயும் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும், அது கொள்ளிவாய்ப்பைகள் ஓடுகிறது போல இருக்கும். இவ்விரண்டு பேர் சைக்கிளறுவர், இயலுமானதற்கு அதிகமாகவே ஒவ்வொருத்தரும் சுமைகள் காவினர் உயிர்கை கொண்டு தாம் ஊர்ந்து போயினர். குடுகுடுகுளம் கோலொடூர்ந்தன, குழந்தைகள் விரல் பற்றியூர்ந்தன, நடுநடுங்கி நள்ளிரவெல்லாம் ஒரு நாடில்லாதவர் போல ஊர்ந்தனர். குழந்தைகள் பசியால் அரற்றின, குளிரிலே கிளம் நடுநடுங்கின, இழந்த வைகளை எண்ணி எண்ணி நெஞ்சேங்குவாரலால் தூங்குவாரில்லை. அதற்கிடையில் மழை வந்து சேர்ந்தது. இப்படி அல்லல் பட்டு கையில் கிடைத்ததுகளை காவிக்கொண்டு முண்டி அடித்து கொண்டு போகிற மக்கள் மழையிலே நினைந்தார்கள். வான் பிளந்தது போல் பொழிந்தது மழை, நடந்தவர் அற நனைந்தனர், ஏன் எதற்கெனும் கேள்வி ஆயிரம் இதய மேடையில் எதிரொலிக்கவே. செம்மணித்தரு இருமரங்கிலும் செம்மணித்தரு இருமருங்கிலும் சேற்றிலே விழுந்து எழும்பினார் சிலர், கண் பனித்தது விண்ணிருட்டிடை கால் வலித்திட மேல் நடந்தனர். இந்த இடப்பெயர்ச்சி தான் என்னுடைய வடக்கிருத்தல் தொகுதிக்கு முகப்பு ஓவியமாயிற்று. இதை புகழ்பெற்ற ஈழத்தின் புகழ்பெற்ற ஓவியர் அண்மையில் மறைந்த ஆசை ராசையா அவர்கள்
என்னுடைய விருப்பத்துக்கும் கோரிக்கைக்கும் ஏற்ப இந்த பாரிய இடப்பெயர்ச்சியை தம்முடைய தைல வர்ணத்தில் ஆயில் பெயிண்டிங்காக பதிவு செய்து தந்தார். அதுவே வடக்கிருத்தல் என்ற என்னுடைய கவிதை தொகுதிக்கு முகப்பு படமாகவும் வந்தது. இந்த இடப்பெயர்ச்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு பிறகு, இடப்பெயர்ச்சி நடந்தது அக்டோபர் இறுதியில், ஏப்ரல் மாதத்தில், ஏப்ரலில் அடுத்து வந்த மாதத்தில் மக்கள் இடம்பெயர்ந்தவர்கள் ஒரு பகுதியினர் கிளாலி கடலேரியை கடந்து வன்னிக்கு போனர். வேறு ஒரு பகுதியினர் திரும்பி வந்து தங்களுடைய வீடு வாசல்களை பார்க்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும் என்று வலியாமல் திரும்பி வந்தார்கள். இந்த திரும்பி வந்த அனுபவத்தை நான் ஒரு கவிதையிலே சொல்லியிருக்கிறேன். அதுவும் ஒரு நாயில் வைத்து. இந்த மனத்தை நெருடுகிற விஷயம் என்னவென்றால், அன்பாக ஆதரவாக வளர்த்த நாய், நான் கண்ணுங்கருத்துமாய் காத்த நாய், இடம்பெயர்ந்து போகும் பொழுது நாங்கள் மனிதருக்கே இடமில்லாத நிலையிலே நாயை என்ன செய்வது, நாயை விட்டுட்டு தான் போனோம். போய் ஒரு 2 நாளால் மெல்ல செம்மணிக்கூடாக சைக்கிளில் வந்து சில தவற விட்ட அல்லது கொண்டு போகாமல் விட்ட பொருள்களை எடுக்கலாம் என்று கருதி நான் தனியே வந்தேன். என்னுடைய மாணவன் ஒருவன் செம்மணி ஊடாக என்னை ஏற்றி வந்தான். திரும்பி வந்ததிலே ஒரு காரணம், இங்கே விட்டு போன மகளுடைய மிதிவண்டியை சைக்கிளை எடுத்து போகிறதும் ஒரு காரணம். அதை வெற்றிகரமாக செய்து திரும்பி நான் இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மீசாலைக்கு போனேன். இப்போ வந்தால் நாய் நிற்கு. இப்போ நாய் நிற்குமென்று தெரியும், அதுக்கு பசி இருக்குமென்று தெரியும். வருகிற வழியிலே நாய்க்கான பானோ உருளைக்கிழங்கு பிஸ்கட்டோ ஏதோ வாங்கி கொண்டு வந்து நாய்க்கு போட்டேன். நாய் என்ன எதிர்பார்க்கும், நான் வந்துட்டேன் என்ன கூட்டி கொண்டு போக போகிறேன்னு நாய் பார்க்குது. எனக்கு கூட்டி கொண்டு போகிற நிலையிலே இல்லை, 16 மைல் நான் போகணும், எப்படி நாயை கூட்டி கொண்டு போகிறது, என்னுடைய சைக்கிளில் வச்சு கட்டி கொண்டும் போகலாது, நாயை விட்டுட்டு போனேன். நான் எனக்கு பின்னுக்கு வந்தது, கல்லால் எறிஞ்சு அதை பராம பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ 6 மாதம் முடிஞ்சு திரும்பி வாரன், எனக்கு சிந்தனை முழுதும் இவ்வளவு காலமும் நாயில் விட்டு விட்டு வந்துட்டனே, அது என்ன செய்திருக்கும், இந்த ஷெல் அடி சத்தத்துக்கு என்ன செய்திருக்கும், சாப்பாட்டுக்கு என்ன செய்திருக்கும், மற்ற நாய்கள் கடித்திருக்குமா இல்லையான்னு சொல்லி, இந்த டேஷ் என்று சொல்லப்படுகிற குட்டை என்ன நாய். அப்போ வந்த அனுபவத்தை சொல்கிறேன். 6 மாத அஞ்ஞாதவாசம் மீண்டு வந்தேன். வீடு நிற்கிறதே வரும்பொழுது எதிர்பார்க்கறது, அங்கே இடம்பெயர்ந்திருந்தவர்கள் வீடு இருக்க வேணும், நமக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்க வேணும். வீடு நிற்கிறதே, வீட்டின் மேலே கூரை நிற்கிறதே, உடைமைகள் ஒரு சில களவு போனாலும் பெரும்பாலானவை இருந்தன கிடந்தன. மிதிவடி எதையும் மிதித்திலம் நல்ல வழி, அது இன்னொரு ஆபத்து, மிதிவடியில் மிதித்தா கால் போயிடும். ஆண்டவன் பேரருளால் பிழைத்தனம் என்று ஆறுதலாக சுற்றி பார்க்கிறேன். வளமையா என்னை வரவேற்கின்ற சீவன் கருவல் இல்லை, சிவசிவா நான் இல்லை. அயலெல்லாம் பார்க்கிறேன் பாதை கிணற்றடி பற்றை பருகலாம், அன்றும் அடுத்த ஒரு சில நாளும் தடவி பார்த்து பார்த்து மாந்தேன். அப்போ இப்படி நின்று பார்க்க அந்த ஐப்பசி மாதத்தில் நான் விட்டுட்டு போன காட்சி எனக்கு நினைவு வருகிறது. மனமோ ஐப்பசி மாதத்து ஒரு மாலை பொழுதை இறை மீட்கிறது. வாழ்ந்த மண்ணை மனையை துறந்து கையில் ஓரிரு பைகள் எடுத்து குழந்தை குட்டிகள் கிளடு கட்டைகளை ஏற்றி புறப்படும் வேளை நீ நின்றாய் காவலாய், நீ நின்றாய் காவலாய், நாம் கைப்பிட்ட வீட்டுக்கு காவலாய் கடமை வீரனாய் நின்றாய். புகலிடத்திருந்து மும்முறை வந்தேன் கையில் உணவு பொதியுடன், கண்டதும் களிகொண்டு தாவினாய், குதித்தாய் மோந்தாய், சுற்றியோடி ஏதேதோ சொன்னாய். நாய் பல செய்தி சொல்லும். 3 முறை பிரிவு தாங்காது பின்னே தொடர்ந்தாய், கல்லாய் மனதை இறுக்கி கொண்டு கல்லால் எறிந்து உன்னை நானே துரத்தினேன். இதுதான் அக்டோபர் 30 அடுத்து வந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் செய்த வேலை. இப்போ திரும்பி ஏப்ரல் மாதத்தில் வருகிறேன். இன்று நீ இல்லை என்ற நினைவே கனக்கிறது. ஒவ்வொரு நாயையும் உற்று பார்க்கிறேன், அவையோ குட்டை பிடித்து மயிரெல்லாம் கொட்டி அலைந்து திரியும் அங்காடி நாய்கள். மனித சகவாசம் இன்று சூனிய பகுதியில் அடிக்கடி கேட்கும் துப்பாக்கி வேட்டொலிக்கு ஆற்றாதோடி பயந்து பயந்து பழகிய நாய்கள். நாம் கைவிட்ட வீட்டை காக்கும் முயற்சியில் உயிரை விட்டிருப்பா என்ற உண்மை உரைக்கும் போதெல்லாம் குற்ற உணர்வால் குறுகி போகிறேன். உடைந்த வீடுகள், இழந்த உடைமைகள், பிரிந்த உறவுகள், பெயர்ந்த மனிதர் என்று ஐந்தொகை கணக்கு முடிக்கும் வேளையில்
உன் பேரில் உள்ள வரவு நீ என்னிடம் பற்றியதை விட அதிகமாய் போனதாய். வரவு கூடிப்போச்சு, என்னிடம் நீ பற்றி கொண்டது குறைவு, அடைக்க முடியவில்லை. இந்த கணக்கை என்ன செய்வார்கள் என்றால் ஆடிட் அக்கவுண்டிங் செய்கிறார்கள், அழித்தெழுதுங்கன்னு சொல்லி. அழித்தெழுதலாம் எனிலோ அனுமதி தர நீ அருகில் இல்லையே என்றொரு இரங்கற்பா. இதற்கு பேர் வீடு பேறு. பேராசிரியர் சிவத்தம்பி சொன்னால் அதுக்கு ரெண்டு கருத்து இருக்கடாப்பா, வீடு பேறு நாய்க்கு வீடு பேறு. உனக்கு வீடு கிடைச்சது ரெண்டையும் வச்சு அற்புதமாக எழுதியிருக்கிறாய் என்று இந்த அனுபவத்தோடு போர்க்கால கவிதையை நிறைவு செய்கிறேன். உலகத்திசையெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு வணக்கம். வாரந்தோறும் சங்கப்பலகையினுடைய இந்த இலக்கிய சஞ்சிக நிகழ்ச்சியிலே படித்ததில் சுவைத்தது என்ற இந்த பகுதியிலே உங்களை சந்திப்பதையிட்டு நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுவரை காலமும் இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு வகையான, குறிப்பாக ஈழத்து தமிழ் இலக்கியம், அதை தாண்டி உலக இலக்கியம், தமிழ்நாட்டில் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் இலக்கியம் என்று எல்லா வகையான இலக்கியங்கள் அவை தருகின்ற அனுபவங்கள் குறித்த அல்லது அவற்றை படித்து சுவைத்து தருகின்ற அனுபவம் குறித்த ஒரு சிறந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு குறிப்பாக அந்த இலக்கியவாதிகளுக்கெல்லாம் கௌரவத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஈழத்து இலக்கியம் என்று வருகிற போது வெறுமனே அதை வடக்கு கிழக்கு என்ற எல்லைகளுக்குள்ளே வகுத்துவிட முடியாது. அது மிக பரந்த எல்லை பரப்புகளை கொண்டிருக்கிறது. எனவே இயன்றவரை அந்தந்த பிரதேச எல்லைகள் சார்ந்த இலக்கியங்களை கூட இவற்றுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பரந்த நோக்கிலே இந்த நிகழ்ச்சியை நாம் இயன்றவரை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைய தினம் என் கையிலே இருப்பது மலையக வாய்மொழி இலக்கியம் என்ற ஒரு அற்புதமான நூல். அதாவது மலையக இலக்கியவாதி அல்லது கவிஞராக விளங்கக்கூடிய சாரல் நாடன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பழைய நூல் என்றாலும் கூட மலையக இலக்கியத்தினுடைய ஊற்றுக்கள் பற்றி சிந்திப்பதற்கு, அதை அது எவ்வாறு ஒரு நாட்டார் இலக்கிய மரபிலே இருந்து ஒரு வாய்மொழி இலக்கிய மரபிலிருந்து மலையக இலக்கியம் தோன்றி வளர்ந்திருக்கிறது என்பதை சொல்லுகின்ற அந்த கால மலையக நாட்டார் பாடல்கள் பலவற்றை ஆவணப்படுத்தி தந்திருக்கின்ற ஒரு அரிய முயற்சி தான் இந்த மலையக வாய்மொழி இலக்கியம் என்று அமைகிறது. மலையகத்துக்கு மட்டும்தானா வாய்மொழி இலக்கியம் இருக்கிறது என்றால் தமிழிலே வாய்மொழி இலக்கியத்துக்கு என்றே ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. குறிப்பாக ஈழத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணம், மட்டக்கிளப்பு, மன்னார் போன்ற பிரதேசங்களினுடைய நாட்டார் பாடல்களை தொகுத்து தந்திருக்கக்கூடிய பல முயற்சிகளை கடந்த காலங்களிலே பலரும் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் நான் நினைக்கிறேன் இந்த வட்டுக்கோட்டை மு ராமலிங்கம், மட்டு நகர் வித்வான் எஃப்எக்ஸி நடராஜா, அதேபோல் கலாநிதி வித்யானந்தன் ஆகியோருக்கு இந்த ஓரளவுக்கு இந்த நாட்டார் பாடல்களை தொகுத்ததிலே முக்கிய பங்கு இருக்கிறது. அதே போல தான் இந்த மலையக நாட்டார் பாடல்களை பொறுத்தவரை மலையக இலக்கியம் இன்றைக்கு அது நாவல், சிறுகதை, புதுக்கவிதை என்று நவீனத்துவமான ஒரு இலக்கிய வழிக்குள்ளே பயணித்து கொண்டாலும் கூட அதனுடைய ஒரு மூல ஊற்றுக்களாக நாங்கள் பார்க்கிற பொழுது அது கூட ஒரு நாட்டார் இலக்கிய மரபுக்குள்ளாலே இருந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு பல பாடநூல்களில் கூட நாங்கள் மலையக நாட்டார் பாடல்களை படிக்கிற போது அந்த பிரதேசத்தினுடைய ஒரு நாட்டார் இலக்கிய மரபை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே மலையக கவிதைக்கும் பணியாற்றி இருக்கக்கூடிய சி வி வேலுப்பிள்ளை அவர்கள், அவரோடு தான் நான் நினைக்கிறேன் மலையக இலக்கியம் ஒரு காத்திரமான தன்மை அடைந்திருக்கிறது என்று. அதற்கு முன்னோடியாக கோ நடேசையர், அவருடைய மனைவி போன்றவர்களுடைய பங்களிப்புகளும் முக்கியமானவை. அந்த வகையிலே கோமஸ், சாரல் நாடன், நவசோதி ஆகியோருடைய இந்த முயற்சிகள் இந்த நாட்டார் இலக்கியத்தை தொகுத்ததிலே, அதை அவற்றோடு இணைந்து டிஎஸ் ராஜு, அழகுப்பிள்ளை, வேதாந்தமூர்த்தி, ராமையா, எஸ்பி தங்கவேல், சிஎஸ் காந்தி என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், மிகப்பெரியவர்கள் இந்த துறையிலே, அதாவது இந்த மலையக நாட்டார் இலக்கியத்தை தொகுக்கின்ற இந்த துறையிலே இணைந்து பயணித்திருக்கிறார்கள், பணியாற்றியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த வகையிலே இந்த துறையிலே தனது அனுபவத்தையும் ஆழ்ந்த ஈடுபாட்டையும் ஒன்றிணைத்து சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு விதந்துரைக்கப்படக்கூடியது என்று இந்த நூலாசிரியர் சொல்லி, அவற்றோடு இணைந்ததாக இவராலே தொகுக்கப்பட்ட மாமன் மகளே என்ற தலைப்பிலும்,
இந்தியாவிலே மலைநாட்டு மக்கள் பாடல்கள் என்ற தலைப்பில் நூலுருவம் பெற்றிருக்கிற கூடிய அந்த நாட்டார் இலக்கிய சிந்தனைகளை இவர் இங்கே சொல்லி செல்கின்றார். எனவே இந்த வாய்மொழி பாடல் மரபு என்பது தமிழருக்குரியது மட்டுமல்ல, அது ஒரு உலக பொதுவான இலக்கிய வடிவமாக ஒரு அரை வாய்மொழி பாடல்கள் என்று ஒரு காலத்தில் இருந்ததை பேராசிரியர் சிவலிங்கராயா போன்றவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். எனவே அந்த மலையக வாய்மொழி பாடல்கள் தருகின்ற ஒரு அனுபவம் என்பது படித்து சுவைக்கக்கூடிய அற்புதமான பல அனுபவங்களை ஒரு சூழலில் பிறக்கின்ற பாடல்களாக அந்த தோட்ட வாழ்விலே இருக்கிற அந்த தேயிலை தோட்ட வாழ்வை சொல்லுகின்ற அல்லது அந்த வாழ்விலே அவர்கள் படுகின்ற வேதனைகளை சொல்லுகின்ற பாடல்களாக மிக அற்புதமாக, குறிப்பாக அந்த கங்காணி கணக்கு பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற அந்த மலையக முதலாளித்துவ வர்க்கம் மீது வெறுப்புணர்வோடு பாடப்பட்டிருக்கக்கூடிய பாடல்கள் என்று பல வகையான பாடல்களை நாங்கள் இந்த மலையக வாய்மொழி பாடல்களாக தரிசிக்க முடியும். மாலை தந்தா வாடுமின்னே செல்வமே, மலர் தொடுத்தா உதிருமின்னு, பூதந்தா வாடுமின்னு, பிள்ளையார் தந்தார் தாலாட்ட, காணிக்க கொண்டு செல்வமே, கண்டி கதிரமலை போனோம் வழியா வழிநடந்து செல்வமே, வரதுக்கே பாரதுக்கே போனோம் ஐயா என்று அந்த தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற முடியாத தொழிற்சங்க போராட்ட வாழ்வியலையெல்லாம் இந்த பாடல்களுக்குள்ளாலே இவர்கள் சொல்கிறார்கள். அதேபோல கூடை எடுத்ததில்லை நாங்கள் கொல்லிமலை பார்த்ததில்லை, கூடை எடுக்கலாச்சு நாங்கள் கொழுந்து மேலே பார்க்கலாச்சு, கொழுந்து குறைஞ்சதுன்னு குறைவேறு போட்டாங்க, அருவா எடுத்ததில்லை அடைமலையும் பார்த்ததில்லை, அரும்பு குறைஞ்சதுன்னு அரைபேறு போட்டாங்க. உண்மையில் இந்த நாட்டார் பாடல்களை சொல்லுகிற போது இந்த மலையகத்துக்கே இருக்கிற ஒரு தனித்துவமான பேச்சு வழக்கு என்பது, சிலவழி அந்த பேச்சு வழக்குகள் மீது சிலர் ஒரு வகையான விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட மலையகத்துக்கான ஒரு தனித்துவ பேச்சு வழக்கிலே இருக்கிற ஒரு அழகியலோடு பார்க்கிற போது அதை நாங்கள் படைப்பிலக்கியம் சார்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்பதைத்தான் அந்த அவர்களுடைய அந்த உச்சரிப்பு சார்ந்த சொற்கள் எல்லாம் அந்த மலையக சூழலிலே வைத்து இங்கே நாட்டார் பாடலாக வருகிற போது அது இன்னும் ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தருகிறது. கொத்தமல்லி தோட்டத்திலே கொழுந்துகிள்ளி போகிற பெண்ணே, இப்படி பாடக்கூடிய தகுதி மலையகத்துக்கு தான் இருக்க முடியும். கொண்டு வந்தேன் மல்லிகைப்பூ உன் கொண்டையிலே சுட்டிவிட, சவுக்கு மரம்போல சரடா வளர்ந்த புள்ளை, இன்னும் செத்த நீ வளர்ந்தா, இன்னும் சற்று நீ அதிகமாக வளர்ந்தா என்பதைத்தான் அப்படி சொல்கிறார்கள். செத்திடுவேன் உண்மேலே, அஞ்சு மணியாச்சு ஐயா வேற நேரமாச்சு, கொஞ்சி விளையாடாதீங்க கோழுக்காரன் கங்காணி என்று சொல்லி இந்த கங்காணிமார்களுக்கு இடையிலான அந்த உறவுகள் பற்றியும் அவர்களுடைய நடத்தை பிறழ்வுகள் பற்றியும் பேசுகின்ற பல பாடல்கள் இருக்கிறது. நான் இருக்கிறேன் அந்த ஒரு பாடத்திட்டத்திலே வந்த ஒரு புகழ்பெற்ற நாட்டார் பாடல் மலையக பாடல், குத்துக்கட்டை மேலேறி கொழுந்து வெத்திலை போடையிலே, கைப்பூடி லேஞ்சி கண்டு என் கள்ளமனம் துள்ளுதையா. மிக அற்புதமாக ஒரு நாட்டார் இலக்கிய அனுபவத்தை எப்படி ஒரு மலையக சூழலிலே வைத்து சொல்லுகின்ற அற்புதமான பாடல், மலையக பெண்களே பாடுகின்ற தங்களுடைய அகவாழ்வினுடைய அனுபவங்களை குறியீடுகளாக பாடுகின்ற ஒரு அற்புதமான பாடலாக நாங்கள் இதை கொள்ள முடியும். காலிலேயும் வெள்ளி மிஞ்சி கழுத்திலேயும் தங்கக்காரை, மேலிலேயும் வெள்ளை லேஞ்சு எனக்கு வேலை செய்ய கூடலே, பனிய லயத்து சாவல் பாசமுள்ள வெள்ளச் சாவல், காலு வளர்ந்த சாவல் கண்டாலும் பேசுதில்லை. மிக நளினமாக அந்த சாவல் என்பது இங்கு அது வரும் சேவலை குறிக்கின்ற ஒரு சொல்லாக அல்லாமல் ஒரு ஆணை குறிக்கின்ற குறியீடாக, ஒரு காதலிக்கின்ற ஆணை குறிக்கின்ற குறியீடாக வைத்து பார்க்கிற போதுதான் இந்த அந்த நாட்டார் பாடல் தருகிற சுவையை, அதனுடைய முழுமை அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். கவ்வாத்து காரப்பையா, இதெல்லாம் அந்த சூழலில் இருந்து வருகிற சொற்களாகத்தான். கத்தி வெட்டும் பாண்டிமன்னா, கத்தி என்ன மின்னுறது உன் கவ்வாத்தென்ன பிந்துறது, முன்னூறு ஆளுக்குள்ள முள்ளுக்குத்தும் என் சாமி, முள்ளு மூணும் மண்ணுக்குள்ள மொழிக ரெண்டும் என் மேலே என்று சி வி வேலுப்பிள்ளை அவர்கள் அற்புதமாக அந்த மலையக மக்கள் பாடல்கள் என்று தொகுத்திருக்கிற அந்த அவருடைய தொகுப்பில் இருக்கிற ஒரு பாடலை நாங்கள் இங்கே பார்த்தோம். அதேபோல் பலரும் சொல்லுகிற இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது, கூனி அடித்த மலை கோப்பி கண்ணு போட்ட மலை, அண்ணனை தோத்த மலை அந்தா தெரியுதடி,
கங்காணி காட்டு மேலே, கண்டாக்கையா ரோட்டு மேலே, பொடியன் பழமெடுக்க பொல்லாப்பு நேர்ந்ததையா. காணுல நேர புடிச்சு காட்டுதங்க போய் முடிச்சு கூடே நிறையலையே இந்த கூனப்பயத் தோட்டத்திலே என்று அந்த தொழில் பாடல்களுக்கூட அந்த தொழிற்கோல சித்தரிப்புகளை சொல்லுவதன் ஊடாக அங்கே அந்த அவர்கள் படுகிற துயரங்களை எல்லாம் பேசுகின்ற பாடல்களாக இவ்வாறு மிக அற்புதமான பல நாட்டார் பாடல்களை ஒரு வாய்மொழி மரபாக தந்திருக்கிற மலையக இலக்கியம் என்பது உண்மையில் காத்திரமான பல பங்களிப்புகளை இந்த நாட்டார் பாடல் மரபுகளை தாண்டியும் கூட கவிதைகளாக, சிறுகதைகளாக, நாவல்களாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற தன்மையை பார்க்கிறோம். இப்போ நாங்கள் இந்த பாடலை நான் ஒரு பாடலை வாசிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு சினிமா பாடலை எங்களுக்கு ஞாபகப்படுத்தப் போகிறது. எப்படி ஒரு நாட்டார் பாடலில் இருந்து சினிமா பாடல்கள் உருவாகி இருக்கின்றன என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இதை சொல்ல முடியும். பொட்டு மேலே பொட்டு வச்சு பொட்டலிலே போகிற தங்கம், பொட்டலிலே பெஞ்ச மலை உன் பொட்டுருக பேலை. பொட்டு மேலே பொட்டு பொட்டு வச்சு பொட்டலில போகிற சாமி, பொட்டலில பெய்த மழை உன் பொட்டுருக பெய்யலையே என்று இந்த நான் நினைக்கிறேன் இதை வைத்து கொண்டுதான் பொட்டு மேலே பொட்டு வைத்து என்ற ஒரு சினிமா பாடல் கூட உருவாகி இருக்கிற சிறப்பை பார்க்கிறோம். அந்த வகையிலே இந்த அவர்களுக்குள் நடந்திருக்கிற அக வாழ்வினுடைய சிறப்புக்களை எல்லாம், அதே போல் அந்த இன்னும் ஒரு சினிமா பாடல் இருக்கிறது கூட மேலே கூட வச்சு போகிற பெண்ணு என்று நான் நினைக்கிறேன் அது அண்மையிலே வந்திருக்கிற ஒரு அற்புதமான பாடல். ஆனால் அந்த பாடல் கூட எப்படி மலையக நாட்டார் பாடல்களுக்குள்ளால் இருந்து வந்திருக்கிறது என்பதற்கு நான் ஒரு பாடல் சொல்கிறேன் பாருங்கள். கூடை மேல் கூடடுக்கி ஒட்ட பெண்ணே கொடிவழியா போகிற பெண்ணே, ஒட்ட மாதே கொடிவழியா போகிற பெண்ணே, கூடைய கீழிறக்கி ஒட்ட மாதே குளிர்ந்த வார்த்தை சொல்லி போடி. அப்போ கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிற பெண்ணு என்று அவர் எழுதுகிற போது அதற்கான அடித்தளத்தை கூட இந்த கூட மேலே கூடை அடுக்கி போகிற பெண்ணு என்ற மலையக நாட்டார் பாடலங்களுக்கு தந்திருக்கிறது. எனவே ஒரு நாட்டார் இலக்கியத்தில் இருந்து எவ்வாறு ஒரு சினிமா இலக்கியம் தோன்றியிருக்கிறது என்பதை கூட நாங்கள் இந்த நாட்டார் பாடல்களுக்குள்ளே பார்க்கிறோம். அதேபோல் சொல்லுகிறேன் பஞ்சாயம் துவங்குகிறேன் கம்பையிலே, யார் செய்த குத்தம் எவர் செய்த தீவினைகள், நஞ்சு வலியும் நம்பீட்டில் நையாண்டி கூத்துகளும், ஆனால் அருங்கூத்து பெண்ணால் பெருங்கூத்து கேளப்பா சொல்லுகிறேன், நஞ்சு திண்டு நஞ்சு கக்கும் நடிச்சாம வேளையிலே, நம்ம மட்டம் சிறுசு நம்ம மதனையும் கண்ணுகளும் என்று சொல்லி இந்த ஒரு நீண்ட வாய்மொழி பாடல் மரபுகளை கூட நாங்கள் மலையகத்திலே பார்க்கின்றோம். அவை ஒரு மீளச் சொல்வதென்றால், ஏற்கனவே நான் சொன்னது போல் யாழ்ப்பாணத்திலும் பல நாட்டார் பாடல்கள் இருக்கின்றன, மன்னார் பாங்கான நாட்டார் பாடல்கள் இருக்கின்றன. ஆனால் மலையக நாட்டார் பாடல் அல்லது வாய்மொழி பாடல் தருகிற அனுபவம் என்பது அந்த மண் சார்ந்த வாசனைகளை, அந்த மண் தருகிற அனுபவங்களை அவர்களினுடைய மொழியிலேயே உவமைகளாக இருந்தால் என்ன, அந்த பாடல்களினுடைய சொற்களாக இருந்தால் என்ன, அங்கிருக்கிற அந்த மொழி அந்த வாழ்வியல் தருகிற மொழியிலேயே அந்த அனுபவத்துக்குள்ளே எங்களை அழைத்து செல்கிற அற்புதமான பல நாட்டார் பாடல்களை மலையக இலக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிறது. நிறைவாக நான் சொல்லக்கூடியது, இந்த வானத்திலே மழையும் இல்லை மழை பொழிய காலமில்லை, கூடி மாடி பேசுங்கடி நாம கொழும்பு சீமை போய் பிழைப்போம் என்று ஒரு பாடல். அதேபோல் வாடை அடிக்குதடி வடக்காத்து வீசுதடி, சென்னல் அடிக்குதடி நாம சேர்ந்து வந்த கப்பலிலே என்று இப்படி அந்த தாங்கள் வந்த அந்த வரலாற்றை சொல்லுகிற பாடல்கள் இருக்கிறது. அதே போல் ஓயாது நாள் முழுதும் சதா ஊழியம் செய்து கூடம் பழுத்தே கெட்ட நோயால் வருந்தும் மக்கள் நொந்து நொந்து தினம் நைந்து மாய்கிறார் என்று தேயிலை தோட்டத்தினுடைய அந்த பெண்கள் படுகிற அவலத்தை மீனாட்சி அம்மை பாடியதாக இருக்கின்ற பாடல்கள் என்று இவ்வாறு மிக பலர் மலையகத்திலே வசித்தவர்களும் சரி, மலையகம் சாராத படைப்பாளிகளும் சரி, மலையகத்தினுடைய எல்லா வகையான இலக்கியங்களுக்கும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் மலையக நாட்டார் இலக்கியம் என்று வருகிற போது அந்த இலக்கியம் இன்னமும் தொகுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இவர் சாரல் நாடன் அவர்கள் மலையக வாய்மொழி இலக்கியம் என்று நான் நினைக்கிறேன் 1993 தந்த ஒரு நூலைத்தான் இன்றைக்கில் நான் படித்ததில் சுவைத்ததிலே பரிமாறிக்கொண்டேன்.
ஆனால் இன்னமும் மலையகத்திலே மறைந்திருக்கக்கூடிய ஆய்வு பல பலர் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மறப்பதற்கு இல்லை. ஆனால் மலையக நாட்டார் பாடல்கள் தொகுக்கப்படுகிற போது ஒரு மிகப்பெரிய நாட்டார் இலக்கிய வரலாற்றை ஈழத்திலக்கியத்துக்கு தந்த பெருமையை மலையகம் பெறும், அது பெற்றிருக்கிறது என்ற மகிழ்ச்சியோடு மீண்டும் மற்றொரு படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, சங்க பலகை நிகழ்ச்சியின் சந்திப்பு பகுதியோடாக உங்கள் அனைவரையும் இன்றைய தினம் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சந்திப்புகள் எப்பொழுதுமே சந்தோஷமானவையாகத்தான் அமையும். அந்த சந்திப்புகளை வந்து சந்தோஷமாக்குவது எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அந்த வகையில் பல பயனுள்ள விடயங்களையும் நாங்கள் இந்த சந்திப்புகளின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கும். எங்களை விட மூத்தவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுடைய அனுபவங்கள், அவர்கள் படைத்த சாதனைகள் வியலாவற்றையும் கேட்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு சிறந்த படிப்பினையாகத்தான் அவை அமைந்து விடுகின்றன. இன்றைய நிகழ்ச்சியிலும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் புயல் நேசன். கவிதைகளை, பல கவிதைகளை சமூகத்துக்கு வழங்கியிருக்கின்றார். அதே நேரத்தில் சிறுகதைகளை வழங்கியிருக்கின்றார். சஞ்சிகைகளை பலவற்றை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு சமூக சிறந்த ஒரு சமூக பணியாளராக இருக்கின்றார். இவ்வாறு பல துறைகளிலுமே தன்னுடைய தடங்களை பதித்திருக்கின்ற ஒருவர் தான் இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்றுக் கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வணக்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சி வாயிலாக எங்களோட கலந்து கொண்டு மேட்டு நாங்கள் மிக்க சந்தோஷமாக இருக்கணும். தொடர்ச்சியாக வந்து இந்த சிறுகதைகள் தொடர்பாக நாங்கள் உங்களிடம் வினவியிருந்தோம் முன்னே நிகழ்ச்சிகளில். இந்த சிறுகதைகளை வந்து நீங்கள் வெளியிடுகின்ற பொழுது நீங்கள், அதாவது குறிப்பாக ஈழத்து எழுத்தாளர்கள் பலர் இருக்கின்றார்கள், அவர்களில் யாரையாவது நீங்கள் உங்களுடைய முன்மாதிரியாக கொண்டு கதைகளை எழுதியிருக்கின்றீர்களா, அல்லது அவர்களை யாரையாவது உங்களுடைய முன்மாதிரிகளாக கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்து செல்கின்றீர்களா? சிறுகதை என்பது காலத்துக்கு காலம் அதற்கு உண்மையாக வரைவிளக்கணம் என்பது இதுவரை கொடுக்கப்படவில்லை. இது வந்து ஒரு ஆங்கிலேய ஒரு நவீன இலக்கியம். இப்போ நவீன இலக்கியம் என்ற வகையில் ஆரம்பத்தில் யான் எழுதப்பட்ட என்னால் எழுதப்பட்ட கதைகள் எல்லாம் கதை என்ற வடிவத்தில் தான் இருந்தது. இருந்தாலும் ஈழத்தில் சொல்லக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட சில சிறுகதை எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் நாவல் எழுத்தாளரும் சிறுகதை எழுத்தாளருமாக சிறப்பாக இருக்கின்ற சீனா கணேசலிங்கம், டேனியல், சேனா கதிர்காமநாதன், இலங்கையில் அதிக சிறுகதைகள் எழுதிய வானான ராசரத்னம். இப்போ வானான ராசரத்னம் என்று சொன்னால் தோணி என்றது ஒரு சிறுகதை. இப்போ இதில் நான் தொடர்ச்சியாக பயணித்து என்னுடைய சிறுகதை வெற்றி அளிப்பதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், நான் யாருடைய சிறுகதையையும் தழுவியோ அவருடைய சாயலை பற்றியோ எழுதவில்லை. எனக்குன்று ஒரு அமைப்பு அல்லது எனக்குன்ற ஒரு உத்தி முறைகளை கைய என்னுடைய மொழிநடை என்றால் இப்படி தான் இருக்கும். விஜயகாந்தனுடைய மொழிநடையை பார்த்தால் ஒரு தத்துவ ரீதியான மொழிநடை, புதுமைப்பித்தனுடைய மொழிநடையை பார்த்தா வன்மையான மொழிநடை, கூப்பா ராஜகோபாலனுடைய மொழிநடையை பார்த்தா மென்மையான மொழிநடை. அதே மாதிரி ஈழத்தினுடைய எழுத்தாளர்களுடைய நீர்வை பொன்னையனுடைய சிறுகதை எழுத்தாளர்களுடைய நடையை பார்த்தோம்னா அது வந்து ஒரு இறுக்கமான நடை. செங்கையாளியனுடைய நடையை பார்த்தோம்னா சில நகைச்சுவையும் ஒரு புவியியலும் சார்ந்த ஒரு நடை. அதே மாதிரி டேனியல்ன்ற நடையை பார்த்தோம்னா அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த கீழ் பஞ்சமர் என்று சொல்லப்படும் அந்த மக்களுடைய பிரதேசங்களில் பயன்படுத்துகின்ற பேச்சு வழக்கு சொற்களை அதிகம் கொண்ட ஒரு நடை. அதே மாதிரி சேனா கதிர்காமநாதன்ன்றா கிளிநொச்சி பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் அவருடைய வெறும் சோற்றுக்கே வந்தது என்ற சிறுகதையில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அவ்வாறு பல்வேறு வகையில் இனி நான் சாக மாட்டேன் என்ற தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் பேணப்பட்டிருந்தது. வானான ராசரத்னம் கிழக்கு இலங்கையினுடைய ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது. தோணி என்ற பல்வேறுபட்ட சிறுகதைகளை எழுதியிருந்தாலும் அவர் தன்னுடைய ஸ்டைலை பின்பற்றி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் என்னுடைய சிறுகதை யார் வாசித்தவர்களாக இருந்தால் இவருடைய மொழிநடை தான். என்னுடைய தனித்துவமான மொழிநடையை நான் சிறுகதையில் பேணியிருக்கேன். இதுக்கு இன்னும் ஒரு காரணத்தையும் இந்த இடத்துல நான் சொல்லலாம். என்னுடைய கலைமானி பட்டம் சார்ந்தும் தமிழை சிறப்பு பாடமாக கற்றதாலும், கலாநிதி பட்டம் வரை என்னுடைய கல்வியை தொடர்ந்து மேற்கொண்டு இருப்பதனாலும், இந்த இடங்களிலே என்னுடைய சிறுகதை சார்ந்த பேச்சு மொழி சார்ந்த பிரதேச வழக்குகளை தனித்துவத்தை பேணுவதற்கு இந்த பேராசிரியர்களிடமிருந்து கற்ற அண்மையில் ஒரு ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு அறிக்கை நடைபெற்றது. அந்த அறிக்கையில் சுற்றி ஏழு பேராசிரியர் மாதிரி இருந்தார்.
அப்போ அந்த ஏழு பேராசிரியர்மார்களும் இருந்த வேளையிலே அவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னை மேலும் செம்மைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது. அந்த வகையில் என்னை செம்மை அந்த இடத்துல இருந்த பேராசிரியர் விசாரூபன், பேராசிரியர் சிவலிங்க ராஜா, பேராசிரியர் சண்முகதாஸ், பேராசிரியர் அருந்தா ரவுநாதன், மற்றும் அதில் நேரடியாக இருந்த பேராசிரியர் அம்மங்கிளி முருகதாஸ் என்றவரும், மற்றது பேராசிரியர் முகிந்தன் என்பவரும் அந்த இடத்துல இருந்தார்கள். அப்போ இவர்களின் ஊடாக இந்த அவர்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற கருத்தை நான் என்னுடைய பேச்சாக இருந்தால் என்ன, என்னுடைய எழுத்தாக இருந்தால் என்ன, என்னுடைய ஆய்வாக இருந்தால் என்ன, என்னுடைய நாடகங்களாக இருந்தால் என்ன, என்னுடைய ஆய்வுடைய ஒரு விமர்சனங்களாக இருந்தால், இதிலே நான் மெதுமெதுவாக அந்த குருவுடைய அந்த பரிந்துரைகளை திருத்தி கொண்டு வந்திருக்கின்றேன். திருத்தி கொண்டு வந்ததுடாக எனக்கென்று ஒரு ஈழத்திலே ஒரு தனித்துவமான நடையை நான் பேணிக்கொண்டு இருக்கின்றேன். அந்த வகையில் அதுக்கு முன்னே எழுத்து எழுத்தாளர்கள் முன்னர் குறிப்பிட்டு போல வானான ராசரத்னம், சேனா கதிர்காமநாதன், கே டேனியல், மாத்திலே சோமு, தெளிவத்த ஜோசப், ஈழத்தினுடைய எழுத்தாளர் தாமரை செல்வி, அவ்வாறான எழுத்துக்களும் எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய ஆளுமையை கூட்டுவதற்கு பங்களிப்பு செய்திருக்கின்றன. அது மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் எந்த விதமான ஒரு எழுத்தாளரின் தழுவியோ அவருடைய உடனடியோ அல்லது அவர்கள் சொல்லிய கருத்தை திரிவுபடுத்தியோ அதற்கு நான் எழுதவில்லை. இப்பொழுது இருக்கின்ற கருத்தை என்னால் இயன்ற புள்ளிநடையிலே வெளிப்படுத்துகின்றேன். அதுதான் என்னுடைய எழுத்து. இவ்வளவு தொடர்ச்சியாக நான் சர்வதேச ரீதியில் பயணித்து வெற்றி காண்பதற்கு என்னுடைய அந்த தனித்துவமான நடைதான், தனித்துவமான உரைநடை தான் காரணமாக இருப்பது என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதாவது இந்த சிறுகதைகள் சரி கவிதைகள் சரி எழுதுகின்ற பொழுது, இந்த எழுத்தாளர்கள் எழுதுகின்ற பொழுது உங்களை அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் தான் இவை எழுதப்பட வேண்டும். ஏனென்றால் பாமர மக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த கவிதைகள் சிறுகதைகள் அமையப்பெற வேண்டும். ஏனென்றால் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருகின்ற பொழுது அனைவரும் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த சில சிறுகதைகள் சரி கவிதைகளை சரி நாங்கள் எடுத்து பார்த்தால் புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கும். அந்த விடயம் என்ன சொல்லப்படுகின்றது என்பது கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த அங்கே என்ன கருத்து கூற வருகின்றார்கள், இது என்னத்தை மையப்புள்ளியாக எடுத்திருக்கின்றார்கள் என்பது கூட சில வழிகளில் புரியாத ஒரு விடயமாகத்தான் வளர்ப்பதும் அந்த துறையினூடாக ஒரு சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் தாங்கள் எழுதி அந்த துறை சார்ந்தவற்றில் பெயரை பெற்றுவிட்டால் என்பது சாத்தியக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறாண்டா, கவித்துவம் சார்ந்த விடயங்களை கையாளுகின்றது. அப்போ கவித்துவம் சார்ந்த விடயங்களை கையாளுகின்ற போது இந்த எழுத்தானது அந்த ஒரு என்ன செய்ய முடியாது, அது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தோடு, அதாவது மத்தியதர வர்க்கம் படித்த சமூகத்தோடு இருக்கின்ற பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல கட்டாயம் அதை பாமர மக்களும் விளங்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ அந்த வகையில் அப்படியான படைப்புகளை படைப்பது என்பது மிகவும் குறைவு. இப்பொழுது எழுத்தாளர்கள் என்றது வடமாகாணத்திலே சிறுகதை தற்காலத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கிறார்கள். அப்போ ஆரம்பத்தில் அவ்வாறு இருந்தது. ஆனால் அவ்வாறு இருந்தாலும் சில பேர் வந்து புலம்பெயர்ந்து லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து எழுதுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், இந்த இலக்கியம் என்பது ஜனரஞ்சகமாக மாறிக்கொண்டு வந்துட்டு, அதாவது இந்த வியாபாரத்துக்கு எழுதுவது போல் கற்பனை சார்ந்த விடயங்களை இலக்கியத்துக்குள் புகுத்தி இருந்தமையால் இந்த இலக்கியம் என்பது மக்கள் மத்தியிலே ஒரு பேசப்படுகின்ற ஒரு வரலாற்றை தெளிவுபடுத்துகின்ற இலக்கியமான தன்மை இல்லை, பொழுதுபோக்கு நிலையாக மாறிவிட்டது. இன்றைய பாருங்கள், இன்றைய வந்து இன்றைய நிலையில் இது அச்சு ஊடகங்களிலாக சிறுகதைகள் வெளிவாரதை விட ஃபேஸ்புக், வைபர், வாட்ஸ்அப் போன்றவற்றின் ஊடாக வெளிவருகின்றது. இதன் ஊடாக அதில் ஒரு சாதாரணமான ஒரு மொழிநட கூட இல்லை, சாதாரணமான ஒரு தேர்ச்சி கூட இல்லை. இப்போ இன்றைக்கு இப்போ நாங்கள் குறிப்பிட்ட அளவில் ஆரம்ப காலத்தில் வெளிவந்த பித்தனுடைய கதை மட்டக்களப்பிலிருந்து வெளிவந்தது, வானான ராசரத்தினுடைய தோணி என்ற சிறுகதை, அந்த மொழிநடையை வாசிக்கின்ற போது அந்த மீனவர் படுகின்ற மீனவருடைய அவல வாழ்க்கையை அது துல்லியமாக காட்டும், அந்த வாசிப்பவருக்கும் ஒரு ஆளுமை வளரும். ஆனால் இப்பொழுது என்ன செய்யறென்றால், இந்த சிறுகதை என்ற தன்மை இயல்பை இழந்து கதை என்ற வடிவத்துக்குள்ளே ஏராளமான பாத்திரங்களை புகுத்தி, ஏராளமான கதைகளை சம்பவங்களை புகுத்தி அதை வாசகர்களுக்கு விளங்காத நிலையில் உருவாக்குறதால் வாசகர் ஒரு குழப்ப நிலையில் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் இந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. இருந்தும் ஒரு சில பத்திரிகைகள் இப்பொழுது வெளிவருகின்ற கதைகள் இந்த இலக்கிய நயம், அதாவது கவித்துவம் வாய்ந்த, உதாரணத்துக்கு
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஈழத்தில் வந்து 1950 பின்னர், அதாவது 1950 80 வரை முற்போக்கு சார்ந்த இலக்கியங்களும் முற்போக்கு சாராத இலக்கியவாதிகளும் தங்களுடைய இலக்கியங்களை படைத்தார்கள். அந்த வகையில் இந்த இலக்கியங்களை படைக்கின்ற போது அவர்களுடைய அந்த 80 முதல், அதாவது 2000 வந்த இலக்கியத்தினுடைய மொழிநடையும் 80 பின்னர் வந்த இலக்கியத்தினுடைய மொழிநடையும் இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற மொழிநடையும் வித்தியாசமானது. அப்போ இப்பொழுது வருகின்றவர்கள் ஒரு சிறுகதை என்ற ஒரு 5 என்றதை குறைத்து அதை ஒரு குட்டி கதையாகவோ அல்லது நிமிடக்கதையாகவோ ஆக்கியிருப்பதால் அந்த பூர்ணமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்த முடியாது இருக்கின்றது, மக்கள் விளங்கி கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கிறது. அப்போ அந்த வகையில் என்ன சேர்ந்தால் மக்களுக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் கொண்டு செல்ல முடியாது இருக்கின்றது. இப்போ இன்றைய நிலையில் நாங்கள் ஒரு சர்வதேச ரீதியாக எங்களுடைய தாய்மொழி கலை மன்றம் என்ற மன்றத்தை உடைய ஸ்தாபகராக செயற்படுகின்ற அண்மையில் ஒரு விபத்தில் மரணமானவர் கலைமாமணி பின் அமுகுந்தன் அவருடைய ரீதியாக சர்வதேச ரீதியாக ஒரு சிறுகதை போட்டியை நடத்தியிருந்தாங்க. அந்த சிறுகதை போட்டிக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு குறியீட்டு கதையாக, அதாவது கிட்டின் மெசேஜ், ஒரு மறைமுக செய்தியை சொல்லப்படும் என்று தான் கோல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் இந்தியா, மலேசியா, பாகிஸ்தான், சிங்கப்பூர் என்ற பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்தும் சிறுகதைகள் வந்தது. அந்த சிறுகதைகளில் ஒரு 10 கிட்டத்தட்ட 200 வந்தது. 10 நாங்கள் தேர்ந்தெடுத்தினாங்க, அதை நூலாக கூட வெளியிட இருக்கிறோம், அது ஒரு இலக்கிய விழா கூட செய்ய இருக்கின்றோம். அந்த சிறுகதைகளில் இந்த கிட்டின் மெசேஜ் என்றது, அதாவது ஒரு சமூகத்திற்கு நாங்கள் ஒரு மெசேஜை செய்தியை சொல்லணும். அப்போ அந்த செய்தியை சொல்ல வந்திருக்கின்ற விதம் கூட நம்ம இந்தியாவிலிருந்து வந்த ஒரு 2 எழுத்தாளர்கள் அதை துல்லியமாக கையாண்டிருக்கிறார். பெண் எழுத்தாளர்களும் சிலர் துல்லியமாக கையாண்டிருக்கிறார். ஆனால் சிலர் வந்து வெறும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார், உங்களைப் போல சொல்ல வந்திருக்கிறார்கள், அதை வந்து ஒரு குழப்ப நிலைக்கு உருவாக்கி தெளிவான விஷயத்தை புரிய வைக்காத நிலையில் இருக்கு. அப்படியான சிறுகதைகளை போட்டியாக இருந்தால் கூட, பத்திரிகையாக இருந்தால் கூட, அதை முன்னுக்கு பின்னனாக முரணாக கூட எழுதுகிறார்கள். அந்த நிலை மாறினால்தான் இந்த சிறுகதை சார்ந்த ஒரு துறை என்பது பூர்ணமாக வளர்ச்சியடையும். மற்ற சிறுகதை சார்ந்த ஒரு பயிற்சி பட்டறை, மற்ற சிறுகதை சார்ந்த ஒரு உண்மையான ஒரு வரைவிலக்கணம், சிறுகதை என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முதல் தெளிவாக ஒரு படைப்பாளன் அதை இலக்கணத்தை விளங்கிக் கொள்வதை விட மூத்த எழுத்தாளர்கள், உண்மையாக தமிழ் சிறுகதையினுடைய தந்தைன்னு போற்றப்படுகின்ற ஒரு 108 சிறுகதையை தான் எழுதியிருக்கிறார் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனுடைய சாப விமோசனம், ஒரு நாள் கழிந்தது, அவருடைய அறப்பக்க கதை பொன்னகரம் என்ற சிறுகதை, மற்ற ஜெயகாந்தனுடைய அவ்வாறான சிறுகதைகளும், மற்ற ஈழத்தெழுத்தாளருடைய நீர்வை பொன்னையன், வாரான ராசரதன் இவ்வார்களுடைய சிறுகதைகளை வாசித்தால் கூட அந்த சிறுகதைக்குரிய வரைவிலக்கணங்களை விளங்கி கொண்டு நாங்கள் மக்களுக்கு எளிமையாக பிரச்சனையை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த இலக்கியம் ஒரு ஊடகமாக இருக்கும் என்பதில் இந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. உங்களை இப்பொழுது, அதாவது இந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு அல்லது இப்பொழுது இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு சிறுகதை எழுத சொன்னால் நீங்கள் என்ன தலைப்பை தேர்ந்தெடுப்பீர்கள், எவ்வாறான சூழ்நிலையை தேர்ந்தெடுப்பீர்கள்? அதாவது இன்றைய காலப்பகுதியில், அண்மை காலங்களில் உங்களை ஏற்கனவே நான் முன்னர் குறிப்பிட்டது போல கொரோனா பற்றி ஒரு நாவல் இப்போ எழுதி கொண்டிருக்கிறேன், அது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு ஏற்கனவே குறிப்பிட்டது போல சிறப்பாக வந்த ஒரு சிறுகதை தான் நவீன முயலும் நவீன ஆமையும். இந்த நவீன முயலும் ஆமையும் என்றைக்க ஆமையும் இதை சுருக்கமாக சொல்லிவிடுறேன். நவீன முயலும் ஆமையும் என்பேக்க ஆமையும் முயலும் ஓட்ட போட்டி கேட்டிருக்கீங்க. அந்த வகையில் இந்த இடத்துல ஆமை வந்து தன்னுடைய முயல் வந்து தன்னுடைய வரட்டு கௌரவத்தால் ஆமையை பார்த்து சொல்லுது, ஆமையாரே நாங்கள் 2 ஓட வேணும், ஓட்ட போட்டி வச்சு கட்டாயம் இந்த ஓட்ட போட்டியில் நான் வெற்றி பெற்றால் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருப்பேன். அப்பொழுது முயல் சொல்லுது, இப்பொழுது நாட்டிலே ஆமை சொல்லுகின்றது, இந்த நாட்டிலே கொரோனா வந்திருக்கின்றது, இந்த கொரோனா வந்ததால் வெளியே நீ போக இயலாது, ஆகவே இதை தவிர்த்து கொள்ளுவோம் என்று சொல்லி அப்போ இவ்வளவு கெஞ்சி கேட்டும் அந்த ஆமை கெஞ்சி கேட்டும் இந்த முயலானது விட்டதாக இல்லை. இரண்டும் ஆமை முயலுடைய வற்புறுத்தலால் அந்த ஓட்ட போட்டிக்கு சம்மதித்து ஓடுகின்றது. முயலும் ஆமையும் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் இடையிலே போலீஸார் வந்து அந்த முயலை அடித்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு செல்கின்றார். அப்பொழுது ஆமையை பிடிப்பதற்கு ஒரு போலீஸார் அருகிலே வருகின்றார். ஆமை தன்னுடைய அவயங்களை உள்ளே இழுத்து கொண்டுள்ளது, அது முகமூடியாக இருக்கின்றது. ஆகவே முயலை அடித்து கொண்டு அவர் மஸ்க் கட்டவில்லை என்று அந்த முயலை அடித்து கொண்டு அந்த சிறைச்சாலையிலே போட்டு விட்டார். சிறைச்சாலையில் போட்டு விட்டு அங்கே இருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் பிரியாணி சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்பட்டு நல்ல புதிய மஸ்கெல்லாம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுறார். இந்த முயலார் என்ன செய்தார்னா அந்த முயலுக்கு ஒரு கிழிந்த மஸ்கும் ஒரு பழைய பானும் கொடுத்து அடித்து துரத்தி
அனுப்புகிறோன்னு அந்த ஆமையார்கிட்ட முயல் தேடி வர தேடி வரைக்கும் இந்த ஆமையார் சொல்ல நான் சொன்னதான் அப்பே இந்த காலப்பகுதியில் ஓடக்கூடாதுன்னு சொல்லி. அப்படிதான் இந்த முயல் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஊழல் இருக்குன்னு சொல்லி இந்த ஆமையும் முயலும் என்ன செய்கின்றா காட்டுக்க போகுது. காட்டுக்க திரும்பி தாங்கள் ஒற்றுமையாக போயிருந்தும் அப்பொழுது கேட்குற இந்த முயல் முயலை பார்த்து ஆமை சொல்லுகிற பார்த்தியா நாங்கள் இவ்வொரு நிலையில் இருந்து நாங்கள் ஒன்றாக இணைந்து வாழணும் என்ற நிலையில் இந்த ஆமையும் முயலும் என்ற சிறுகதையை நவீன முயலும் ஆமை என்றதை வெளிப்படுத்தியிருக்கணும். இது ஒரு சிறுவர் கதையாக இருந்ததை விட அந்த நாவலில் வருகின்ற ஒரு பாத்திரமாக இருக்கின்றது. அப்பொழுது தொடர்ச்சியாக அந்த காட்டில் இருக்கின்ற விலங்குகளில் இருந்து ஆமையும் முயலும் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்வதாக அந்த கதை ஒரு குறியீட்டு அடிப்படையில் செல்கின்றது. இது வந்து கொரோனாவினுடைய காலம் முடிந்து இப்பொழுது வந்து சமூகம் வந்து வேறு ஒரு வழி, அதாவது ஒரு நோய் தாக்கமோ ஏதோ வந்து அதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வல்லமையே பெற்றுவிட்டது. இப்பொழுதும் வந்து மாணவர்கள் மத்தியில் இருக்கின்ற கல்வி பிரச்சனை என்பது வட மாகாணத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் இந்த வேலையில்லா பிரச்சனை கல்வி பிரச்சனை என்றது பாரிய அளவில் இருக்குது. அது சார்ந்த விடயங்களையும் தற்கால இந்த ஒரு அந்தரங்கான விடயங்களையும் நகர்த்தக்கூடிய வகையில் சில கதைகளையும் கருப்பொருளையும் நான் குறித்து வைத்திருக்கிறேன், எழுதி கொண்டு தான் இருக்கு. நன்றி. உண்மையில் இன்று இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அதாவது சிறுகதை எழுத்தாளர்கள் எவ்வாறான விடயங்களை எல்லாம் கையாள வேண்டும், முதலில் சிறுகதை எழுதுவதற்கு முன்பு என்னென்ன விடயங்களை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களையும் அதே போன்று உங்களுடைய ஒவ்வொரு சிறுகதைகளினுடைய சுருக்கங்கள் தொடர்பாகவும் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக மிக அழகாக கூறியிருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை இன்றைய தினமும் அலங்கிருந்தவைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.